தமிழ்ஜவாலமே போட்டான், இந்த பாரதியை போட்டான், குறு கப்பூசி தூர்மடம் எடுத்த தங்கச்சியை போட்டான், எல்லாரையும் போடுவான். இப்போ என்னை போடுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கான். அவனை வெளியில் வச்சிருக்க முடியல, என்னைய வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க முடியாது. நான் கேட்கறது பதிலுக்கு நான் வெளியில் விடுவான். இதே தான் கருணாநிதி செஞ்சார். இப்போ நீ செஞ்சு ரொம்ப கத்தி கத்தி பேசிட்டு பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அச்சியா வளர்க்க வளர்த்து விட்டுறோம்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு போறேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லு, கேட்கறதுக்கு பதில். வன மதிப்புல நாடு வளர்ந்துடும். நீங்க வளரும் நாடு பட்டியலே இல்லாம உன் நாட்டை தூக்கிட்டாலே எங்க எங்க டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு. பிரதமருக்கு இந்தியா வந்து குஜராத்ல வெள்ளம், உளங்கூர்தியில வந்து, உளங்கூர்தினா உங்களுக்கு தெரியாது, ஹெலிகாப்டர்ல வந்து நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பார்வையிடுற மகிழ்ச்சி. நாங்க இதே இடத்துல சத்தமே இங்கேயும் பார்வையிட வரல. அப்ப நாங்க இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இதுக்கு பதில் என்ன இருக்குது? உடனே 500 கோடி இழப்பறிவிட்டீங்க அங்க குஜராத்ல. இந்த வெள்ளத்தினால் வறட்சியில் எந்த பின்னாலையும் வராத குஜராத்துக்கு நீங்க சொல்றீங்க. நாங்க தானே புயல சத்தம், வரதா புயல சத்தம், பெருவெள்ளத்தில் சத்தம், ஒரு வருத்தம், ஒரு பார்வையிட ஒண்ணு இல்லை. அப்படின்னா நாங்க யார்? யார் இதுக்கு என்ன பதில்? ஐயா ஐயா வந்து அப்துல் கலாம் ஐயா மண்டலத்தை திறந்துச்சுட்டு மீனவர்கள் படகுகளை இழந்து விட்ட மீனவர்களுக்கு புதிதாக படகு வாங்கி கொடுப்பாங்க. இந்த படகு பரிசீலிச்சுக்காங்க. சொந்த நாட்டு மக்களின் பாடல்கள் 140 படகு பரிசீலிச்சுட்டா ஒரு பிக்கர் பெய்யத்தின்னு உலக இளவு நாடு. நாங்கள் எல்லாரும் எதிர்த்து எல்லாரும் எதிர்த்து எச்சு கூப்பிட முடியுமா? மொத்தம் சிந்தனை பாதுகாப்பு பணியை செய்து யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பதிலுக்கா? பதிலுக்கா? எனக்கு பதில் சொட்டு கை செய்து உள்ளவர் 840 மீனவர்கள். தம்பி சுற்றோட சொந்த நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்கு தடுத்து காக்காம ஒரு நாட்டு ராணுவம் அங்கே என்ன புரிஞ்சு போய் கம்பியல்ல உயிரிழப்ப கட்டி கழுத்தை கட்டி கையை மணிக்கட்டை கட்டி காலை கட்டி நறுக்கு நறுக்கி போய் 1 மணி நேரத்துக்கு மேல சுத்தி நின்று கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கடந்து வீசிட்டான். 6 கப்பல்கள் ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேல குவிஞ்சு நிக்கிறேன். ஏன் நிக்கிறது பார்த்தாலும் என்ன பார்த்துருக்காங்க? என்ன அமெரிக்க போர்க்கப்பல் நேரம் வந்து தூத்துக்குடியில நல்லா போட்டு நின்னா இல்லையா? முழுக்க முழுக்க ஆயுதங்களை நிறைச்சி வந்து நின்னா என்ன தூரம் வரும்போது பார்க்கல, நீங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறாங்க? ஒரு பிரிட்ஜோ மரணத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிற நாட்டின் பிரதமர் இந்த செயல் தவறானது. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிச்சதுல விபத்து, 100 பேர்
தனி உலகம் வானூர்தியில வந்து வருத்தம் தெரிவிச்சு போறீங்க. பாராட்டுறோம். கோதாவரியில புண்ணிய நீர் ஆட வந்து வந்தா விபத்து, நெரிசல், சிக்கி தத்தா, அது ஆக்சிடென்ட், விபத்து. அதுக்கு அரை மணி நேரத்துல வருத்தம் தெரிவிக்கிறீங்க. வாரணாசியில கோயிலுக்கு வழிபட வந்த இடத்துல விபத்து, நெரிசல, சிக்கி தத்தா, வருத்தம் தெரிவிக்கிறீங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் அங்கேயா சுத்து போட்டா ஒரு படுகொலை, ஒரு சின்ன வருத்தம் கண்டன வேணும், ஒரு வருத்தம் பதிவு செய்யும். எப்படி இருக்கு? ஏண்டா சுத்தா என் காடுங்கிறா, என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வராங்கிறா, அப்படித்தான் என் நாடு இருக்க மக்கள் எப்படா வராங்க கேட்போம். ஆந்திர காரணத்தை அவனுக்கு என்று ஒரு காடு இருக்கும் போதே 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசியத்திற்கு நீங்க திமுக அதிமுக இல்லாத நாங்கள் தமிழர்கள், எங்கள் ஆட்சி தமிழர்களை நல்வாங்கிறோம், கவலை இல்லா தமிழர்கள். அது நாங்க சொல்றது, நாங்க சொல்லும்போது இனவாதத்தை தூண்டினாரு, பாசிஸ்ட், பிரிவினைவாதி. நீங்க நீ கவலை இல்லா இந்துக்கள் தான் மகளா சார், எதுக்கு கவலை இல்லா தமிழர்கள் மாதிரிய? அதே சீமான் பிரச்சனையே எப்படி இருக்கு? பஞ்சாப்ல வாக்கெடுத்து இருக்காரு பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றாம் போல தெரியுது. உடனே என்ன சொல்றாரு? பஞ்சாபி தவிர யானை உள்ளவராங்க. அப்ப பிரதமர் சொன்னா சரி, ஒரு பாமரன் ஜீமா சொன்னா தப்பா இருந்தா எப்படி இருக்கு? வரலாற்றிலேயே நீங்க சொன்ன ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அதான் அப்புறம் அமித் சந்திரன் சொல்லி போறீங்க. இப்படி மஞ்சள் குடிச்சிருந்தா வரலாற்றுலேயே பார்த்தா நல்ல ஆத்தா தப்பனுக்கும் தான் மாணவன். வரலாற்றுல நவார் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், சண்டைக்கு சாவது மேலானது. 5 வதம் அடிமணி வதம் தமிழர் பராமரிக்க மாமச்சான் அஞ்சாவது படிக்கிற பிள்ளை எல்லாம் என்னுடைய விதைகள், என்னுடைய சிந்தனை புள்ளிகள். அவன் முளைச்சு வரான், அவன் எழுந்திருச்சு வரும்போது நான் உட்கார்ந்து இருக்கேன், அவன் இதே மாதிரி பேசிட்டான். எவன் எதிர்கொள்ள முடியாது, எவன் எதிர்கொள்ள முடியாது? என்னுடைய அருமை சகோதரன் யாசின் மாலிக் பேசுறான், கடவுள் என்ன பேசுறான், தமிழீழத்தை ஒழித்து விட்டோம்னு நினைக்கிற பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் செல்லக்கூடிய அணுக்களுக்குள்ளே கூறி இருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய தடை நீக்கிச்சா, அது துரதிருஷ்டவசமானது. அம்மையார் சுஷ்மா சுவராஜ் சொல்றாங்க, உங்க ஆட்சிங்கிற நாங்க வாழ்வது எவ்வளவு துரதிருஷ்டவசமானது, எவ்வளவு துரதிருஷ்டவசமானது. நான் முதலமைச்சர் வந்துட்டா தடைய வச்சுட்டு மஞ்சள் குடிப்பில தடையா அப்படின்னு அது உங்களுக்கு வச்சுக்கோமா கல்வி. தமிழ்நாடு இங்க மாதிரி நாங்க தமிழர்கள் உங்கள்கிட்ட சிக்கிட்டு சாதி மாதிரி ஒரு நாள் நீங்க எல்லாரும் எனக்கு சிக்கிச்சாரு. பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் இருப்பான், ஏய் நிறைய கேள்வியா கேட்பான், பேசிச்சிருப்பான், மேச நிலையில முடியாது, முட்டிக்கா முடியாது, போய் அம்மா அப்பா குட்டிக்கா முடியவே முடியாது.
கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். நான் கேட்கிற கேள்வி நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணும்ல, கொடுக்க முடியாது. வெளியில வந்தா ரொம்ப நன்று. இது நடக்குதா என்ன? அவனே வெளியே கேட்டேன்.